நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ஜேபி சாணக்கியா அப்படின்னு ஒரு ரைட்டருடைய ஆண்களின் படித்துறை அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையில் தர்க்கம் கிடையாது, ஆனால் அவன் வந்து அந்த சூழலை வர்ணிக்கிறான் பாருங்கள், அது வந்து பொயமத்தான ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் இந்த கதையில் ரெண்டு விஷயம் இதுவரையில் தமிழில் எனக்கு தெரிஞ்சு நான் படிக்காத விஷயமா இருக்குது. ரெண்டு இடங்கள் எந்த ரைட்டருமே தொடர்றதுக்கு பயப்படுவோம், பேனா அப்படி போவோம் வந்துடும், ஐயோ இது என்ன ஒரு பயங்கர கல்ச்சுரல் பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற ஒரு ரெண்டு இடம் இருக்குது. அந்த ரெண்டு இடம், அதிலும் ஒரு இடம் வந்து யூனிவர்சல்லாம் தாண்டி ஒரு ரைட்டர் எழுதிட்டான்னு எனக்கு தோணுது. என்னென்னா இந்த கதையை எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்னா, அன்னம்னு ஒரு பொண்ணு, இதில் கிராமத்தை பின்புலமாக இருந்தவங்களுக்கு தெரியும், அல்லது நகரத்தை பின்புலமாக இருந்தவங்களுக்கு பல பேருக்கு தெரியும். சில பெண்கள் இருக்காங்களே, அவங்க வந்து தங்களுடைய உடம்பு அப்படின்னு ஒரு விஷயங்கிறது இல்லை, அதை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே கருத மாட்டாங்க. உடம்புனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடம்பு வந்து ஏதோ ஒரு வகையில் ஆண்களால் ஆராதிக்கப்பட்டது, ஆண்களுக்கானது, இதை ஏன் நம்ம அப்படியே பெருசாக நம்ம வீட்டுக்காரனுக்கு தான் வச்சுக்கணும், அல்லது ரொம்ப பொத்தி பொத்தி வச்சுக்கணும், இப்படி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, இது எல்லாருக்கும் தான் இருந்து. அப்படி ஒரு பெண் இருக்கா, அப்படி ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வாழ்க்கையில் நம்ம யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல கிராஸ் பண்ணுவோம், அப்படி பண்ணுற எல்லா ஆண்களுமே இந்த பெண் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருவோம், அதில் ரொம்ப கான்சியஸாக இருப்போம். இப்படி ஒரு பொண்ணு வந்து நம்ம வீடுகளில் மட்டும் இருந்துடக்கூடாது, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், எதிர் தெருவில் இருக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த அண்ணம் வந்து ரொம்ப ஒரு பொயம் மாதிரி அவன் வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒரு படித்துறை கட்டுவாங்க அந்த ஊரில், அப்போ கரெக்டாக இவன் வீட்டு வாசலில் தான் அந்த படித்துறையை கட்டுவாங்க. இந்த அந்த அந்த ஆற்று சொழிச்சு போய் இவன் வீட்டு வாசலில் அந்த படித்துறை. இப்போ என்னென்னா, இவன் வீட்டிலேருந்து அப்படியே சிமெண்ட்டு படியில் இறங்கி வந்து பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அப்புறம் குளிக்கிறது, நீராடுறது அப்படின்னு அவர் சாணக்கியாக அதை எழுதுறார். இப்போ இவ நீராடுற டைம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஏகாந்தமான ஒரு டைம். இவ வந்து அவர் சொல்கிறாரு, அந்த ஊரில் உள்ள ஆண்களையெல்லாம் அழைக்கிற நேரம் அதுன்றார், எல்லாருமே அதுக்காக காத்துன்னுப்பானுங்க, அன்னம் நீராடுற பார்க்கணும் அப்படின்னு காத்துப்பாங்க. இவ வந்து உடல் அந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு பெரிய இதுவே கிடையாது அப்படின்ற ஒரு மமதையோடு அதில் வந்து நீராடுவார். அப்போ வந்து அந்த ஆண்களுடைய காம இச்சை அதெல்லாம் வந்து இவளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அப்புறம் உனக்கு அது வேணுமா ராசா, எடுத்துக்கேன் ராசா, இந்த லெவலில் அவள் வந்து போயின்னு இருப்பான். இப்போ இவளுக்கு ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் பேர் லல்லி. அவள் வந்து இந்த அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது அவளுக்கு. எந்த இந்த மாதிரி இருக்கிற கேரக்டரோடு இருக்கிற எந்த அம்மாவை வாலிப வயசில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும். இந்த அம்மா வந்து இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆண்களினுடைய கனவு கண்ணியாக இருக்கா, இவ தான் உடம்புன்றது தனக்கான விஷயமே இல்லை, இது எல்லாருக்கும் வாரி கொடுக்க வேண்டிய ஒரு செல்வன் நினைக்கிறா, இது ரொம்ப அருவறுப்பாகுது, நம்ம செத்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு தோணும். ஆனால் இவளுக்கு வந்து என்னென்னா, இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆண்களுமே ஏதோ ஒரு வகையில் இவளோட ஒரு உறவு வச்சுக்கணும், இவளோட ஒரு இவளை தொட்டாச்சும் பார்த்துடணும், இந்த இந்த வனப்பான உடம்பை வந்து ஒரு முறை நம்ம வந்து அடைஞ்சு இப்படியே இருப்பாங்க. இதில் வந்து ஒரு பெரிய பெருமிதம் இருக்கும் அவளுக்கு, இந்த பெருமிதத்தோடு அப்படி சுற்றி வருவாங்க. அப்புறம் ரெண்டு மூணு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அப்படி வர ஆண்கள் இருக்காங்கள, அந்த ஆண்கள் யார்ட்டுமே இவ ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு பைசாவும் வாங்க மாட்டான். அப்போ வந்து இவ வந்து ஒரு ப்ராஸ்டியூட் கிடையாது, காசுக்காக தன் உடம்பை விற்கிற ஆள் கிடையாது, அதில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாள், யார்ட்டுமே காசு வாங்க மாட்டான். ஒரு இடம், இந்த இடம் நான் சொன்னேன் தமிழில், இது ஒரு நான் படித்ததில்லை, நீங்கள் யாராக படிச்சுருந்தீங்கன்னா பார்த்தேன், நம்ம ஊர்களில் வெகுளி ஆகி லூஸ் ஆகி கொஞ்சம் பேர் சுற்றி நிற்பான்ல, எல்லா கிராமத்துலேயும் ஒருத்தன் ரெண்டு பேர் இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊரில் வேங்குன்னு ஒருத்தன் இருப்பான், ஜக்கான்னு ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு ஊர்ப்பாங்களாம், அவனுக்கு ட்ரெஸ்ஸை பற்றியோ உடம்பை பற்றியோ எதை பற்றியுமே கவலை, எங்கேயாவது சாப்பிடுவான், எங்கேயாவது தூங்கின்னு இருப்பான், அப்படி ஆட்கள் எல்லா கிராமங்கள்லையுமே இருப்பான்ல. ஒரு விஷயம், அவனுக்கு ஒரு பாலியல் தேவை இருக்குல்ல இல்லையா, அந்த பாலியல் தேவைய அவன் எங்க போய் தீர்த்துக்குவான் சார், அவனுக்கு கல்யாணம் ஆகாது, மிக நிச்சயமா அவனை எந்த பொண்ணும் காதலிக்காது, அவன் ப்ராஸ்டியூட் விடுதிக்கு போக முடியாது, எதுவுமே அப்படி ஒரு அருவறுப்பான ஒரு ஆள் வந்து இருப்பான், லூஸாக இருப்பான், பைத்தியமாக இருப்பான். அவனுக்கும் ஆனால் ஒரு பாலியல் இச்சை இருக்குல்ல, அதை வந்து அவன் என்ன தான் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து சாணக்கியா அதில் எழுதியிருக்கார். ஒரு நாள் வந்து இவன் வந்து கூலி வாங்கினு வர்றதுக்காக போவான், அந்த வயல்வெளிகள்
அந்த அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக எழுதுகிறேன். அந்த அந்த அப்படி நடந்து போகும்போது அவளுக்கு ஆளரவும் இல்லாத அந்த வயல்வெளிகளின் சில மறைப்பிடங்கள் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றுக்கு பக்கத்துலேயே அவளுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஒவ்வொருத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஆண் வாசனையை அவள் வந்து நுகர்ந்துக்கிறான். அப்படியே அவள் போவாள். அப்படி போகும்போது இந்த பையன் ஒரு குறுக்கு வழியாக சுற்றி அடித்து ஓடி போய் மூச்சு வாங்க வாங்க அவள் முன்னாடி நிற்பான். அவள் வந்து இவனை பாப்பா, அப்படியே நாய் வந்து ரொம்ப தூரம் ஓடி வந்து அப்படியே இறைச்சி நிற்கல எதுவுமே பேச, அந்த மாதிரி அவன் நிற்பான். அவன் கண்களில் முழுக்க அப்படியே காமம் இருக்கும் அந்த பையன்கிட்ட இருக்கும். அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை இது. இது வந்து இன்றைக்கி வந்து இவகிட்ட கேட்பான், அவன் என்ன சொல்கிறதுனே அவனுக்கு தெரியாது, நீ வரையா அப்படின்னு கேட்பான். அவள் வந்து ஷாக்லாம் ஆகவே மாட்டான். அவளுக்கு எத்தனையோ லூஸ் பையனாக இருந்தாலும் சரி, இந்த ஊரோட பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கடைசி வார்த்தை இதான் அப்படின்னு அவளுக்கு கரெக்டாக தெரியும். அவள் வந்து இவனைப்பா சொல்லுவா, இப்போ வேணாம் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அவன் வந்து அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்க மாட்டான், இப்போ வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவன் நிற்பான். அவளுக்கு தோணும் அந்த பையன் பேரில் ஒரு மிகப்பெரிய பரிதாபம் வரும் அவனுக்கு. இந்த அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இந்த உடம்பு வந்து யார் யாருக்கோ எப்படி எப்படியோலாம் நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த மர இடுக்குகளில், இந்த இருட்டில், இந்த சோளக்கடலில், இந்த கருப்பந்தோட்டம், அவன் வந்து ஒரு கரும்பு கொள்ளைக்குள்ளே நின்றுன்னு வா வா அப்படின்னு இவளை கூடுவான். இவன் வந்து ரொம்ப கேஷுவலாக அவங்ககிட்ட போவான். அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளே ஒரு பெரிய உறவு நடக்கும். அப்போ அவளுக்கு முதல்ல தெரியும். அந்த எல்லாம் முடிஞ்சோடனே அவன் அவளை பார்த்து கேப்பா, முதல் தடவையா இது அப்படின்னு கேப்பா. ஆ வந்து அப்படியே மூச்சரிச்சு, ஆ ரெண்டாவது முறையும் வா அப்படின்னு ரெண்டு தடவை அவனோட வந்து உற வச்சு உற வச்சு ஏதோ அந்த பையனுக்கு அவ செஞ்ச மிகப்பெரிய கிஃப்ட், அது மிகப்பெரிய தானம், ஒரு உடல் தானம். அந்த லெவலில் அவனை ஒரு முத்து முகத்தில் ஒரு முத்தம் கொடுத்து ஆற தழுவி நீ போய் வா அப்படின்னு அனுப்புவான். அந்த இடம் வந்து இதுவரையிலும் நான் வந்து தமிழ் லிட்ரேச்சரில் அப்படி ஒரு இடம் படித்ததே கிடையாது. அப்புறம் அவன் ரொம்ப கேஷுவலாக போயிடுவான். இப்போ இன் பேரலா இந்த பொண்ணு வந்து, இவனுடைய பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுவான். இப்போ செல்வம்னு ஒரு பையனை போனான். அவன் இந்த ஊர்க்கார பையன். அவன் வந்து டவுனில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருப்பான். இப்போ இந்த மாதிரி வீட்டிலேருந்து வர ஒரு பொண்ணை ஒரு பையன் லவ்ன்ற பேரில் அணுகிறது வந்து எப்படி அணுகுவான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நேர ஆப்போசிட்டாக அந்த பொண்ணு வந்து, நான் உன்னை லவ் பண்ணுறது இந்த உடம்புக்காக இல்லைடா அப்படின்றத ரொம்ப கான்சியஸாக இருப்பாள், ஓவர் கான்சியஸாக இருப்பான். ஒரு ஒரு தடவை கூட அந்த பையனை வந்து இவன் வந்து அனுமதிக்கவே மாட்டான். அப்படியே ஒவ்வொரு தடவையும் இவன் வந்து அதுலேருந்து தப்பிப்பா, நான் அதுக்காக ஆள் கிடையாது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம்தான்றதுல அவ ரொம்ப அதில் அவ. ஆனால் இந்த பையனுக்கு வந்து இந்த லூஸ் பையன் போனால அந்த மாதிரியான ஒரு வேட்கை வந்து இந்த பொண்ணு பேரில் இருந்துனே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து அதை வந்து ட்ராப் பண்ணிக்கினே இருப்பான். இப்போது ஒரு இடத்துல சாணக்கியா எழுதுகிறாரு, இந்த அம்மா போகும்போது அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு வசதியான ஆள் இருக்கான். அவன்லாம் இந்த அம்மா வந்து இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டான். நான் அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க. அவன் வந்து சொல்லுவான், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உள்ளவா அப்படின்னு கூடுவான். இவள் பயந்துருவான், ஏன்னா இதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிச்சோ கண்டிக்க போகிறாரோ, இந்த மாதிரி என்ன ஊரில் கூப்பிட்டு கண்டிப்பாங்களேன்னு. உள்ளே போனோடனே அவன் சொல்லுவான், விசாலம் ஊரில் இல்லை, ரெண்டு வாரம் ஆச்சு, இன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு வரையா அப்படின்னு கேட்பான். இவன் சிரிச்சிடுவான், பிரமாதமான இடம், இவன் சிரிச்சிடுவான். என்னென்னா இவன் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது. அவர் வந்து கேட்டு நீ வரையா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒர்த்தெலாம் கிடையாது. அவர் வந்து சும்மா அப்படி கையை கட்டினா இவன் போயிடுவான். அப்படி ஒன்று வந்து இவன் ரொம்ப பெருசாக மதித்து நீ வரையா எங்கள் விசாலம் இல்லைலாம் கேட்குறதே இவளுக்கு சிரிப்பு வந்துடும். அப்புறம் இவன் போவான். இவன் போனவுடனே அவன் வந்து ஒரு ஃபஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடுகள் இருக்குதுல்ல, அந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பான் இவளுக்காக. அப்படியே பெட்லாம் பூலாம் தொங்க விட்டு பழங்கள்லாம் வச்சு அப்படியே வேறு லெவலில் இவளை வந்து கொண்டாடுவான். இவளுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்கும். புதுசானால் அவன் சொல்லுவான், செட்டியார் கடையில் உனக்கு எவ்வளோ வேணுமோ மளிகை வாங்கிக்கோ அப்படின்வான். ரெண்டாவது நாளோ மூணாவது நாளாக தான் அவனுக்கு தெரியும் அவள் அப்படிலாம் எதுவுமே வாங்கியிருக்க மாட்டான். அவனுக்கு ரொம்ப இதுவாகிடாது. இவள் இவள் நம்மக்கிட்ட வந்துட்டு போனால் கடையில் இவ்வளோ வாங்கிக்கன்னு சொன்னோம், எதுவுமே இவள் வாங்கலையே அப்படின்னு. அவளுக்கு அவளுக்கு எப்பயுமே தான் உடம்ப ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக காசு வாங்கணும் அப்படின்றதில் என்றைக்குமே அவளுக்கு வந்து நாட்டம் இருந்ததே கிடையாது. இப்போ அப்படியே சீட்டை இந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா, இந்த பொண்ணை இந்த லவ் பண்ணுற அந்த செல்வம்ன்ற பையன் ஒரு இடத்துக்கு தனியான இடத்துக்கு வர வச்சு அவளோட வந்து அத்து மீறுவான். அவளை அப்படியே காம இச்சைக்கு கொண்டு போவான். அந்த பொண்ணை வந்து தான் வந்து எப்படியாவது இன்றைக்கி அடைஞ்சிடணுன்றதில் பயங்கரமாக ட்ரை பண்ணுவான்.
ஒரு இடத்துல அவ வந்து டிஃபன் வந்து ஒரு டெய்லரிங் கடையில் போய் வேலை காத்துவா. இன்றைக்கி அவன் நினைப்பா இவங்ககிட்ட சொல்லி நம்மளுக்கு ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கி தர சொன்னோம், ஒரு டெய்லரிங் மிஷின் வச்சு நம்ம அதுலேருந்து வாழ்க்கையை தொடங்கணும், கல்யாணம்லாம் பண்ணி இவனோட நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பான். அவன் வந்து இவளை எப்படியாவது இன்றைக்கி அடைஞ்சிடணும்னு ட்ரை பண்ணுவான். இவன் வந்து தப்பிச்சு அவங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேப்பில் தப்பிச்சு வர மாதிரி தப்பிச்சு வருவாள். அவன் இவளுடைய டிஃபன் பாக்ஸ்லாம் அப்படியே இறஞ்சி கிடக்கும். அப்போ அவன் கொஞ்ச தூரம் பொறுத்து இவளுக்கு பின்னாடி வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வீசி அடிப்பான். அதை எடுத்து இவள் அழுதுகினே வந்துடுவாள். அப்போ அவளுக்கு பல கேள்விகள் வரும். இவன் வந்து நமக்கு நம்முடைய உடம்பை வந்து நம்மளை வந்து அடைஞ்சிட்டு நம்மளை விட்டுருவானோ, நமக்கான கனவுகள் எதுவுமே இல்லையோ, நம்ம அவ்வளோதானா அப்படிலாம் அவன் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிடுவான். இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒன்று வந்து சாணக்கியா எழுதுறாரு. அடுத்த நாள் சாயங்காலம் வந்து அந்த பையன் இவங்க வீட்டுக்கு வருவான். அந்த செல்வம் வந்து இவன் வந்து வேணும்னே அவனை பொருட்படுத்தக்கூடாதுன்றதுனால வீட்டிலேருந்து நிறைய துணிங்களை எடுத்து போட்டு அந்த படித்துறையில் வச்சு அலசுவாள். அப்போ அந்த பையன் வந்து உன்னை நான் பார்க்கவே வரலையே அப்படின்ற மாதிரி நேராக உள்ளே போய் ஒரு ஸ்டூல் போட்டு அவங்க அம்மா கூட பேசினுப்பான் அவன். அப்போ இந்த பொண்ணுக்கு தோணும் பயங்கர ஒரு சைலண்ட் இருக்கும் இவளுக்கு, இது இதை இது என்ன பண்ணுறதுனே அவளுக்கு தெரியாது. பயங்கரமான ஒரு தவிப்பு இருக்கும். நேற்று நம்ம ஒரு விலங்கு மாதிரி அவனை உதாசீனப்படுத்திட்டு வந்தது தெரியும். இப்போ அவன் போய் நான் உன்னை பார்க்க வரலடி, நீ எனக்கு பெருசு இல்லைன்ற மாதிரி அம்மா கூட எதுக்கு பேசுங்கிறான் அப்படின்னு தோணும். அம்மா ஒரு வேலை அப்படின்னு ஒருத்தன் செச்சா அப்படின்னு வேணாம்லாம் தோணும். அப்புறம் இவன் ஏதோ நடுவில் வேணும்னே போனால் அம்மாவோட அவன் படுத்துனுப்பான். தெய்வம் பயங்கர ஷாக் ஆகிடுவான். அவளுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அவன் போனவுடனே அவன் வந்து ஒரு வெற்றி பெருமிதத்தோடு ஏஞ்சி போவான். அப்போ அவங்க அம்மா வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கரெக்ட் பண்ண சொல்லுவான். ஒன்றும் இல்லை பாப்பா, அவன் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னான், அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவான். நீ கவலையப்படாத, இந்த மாதம் கடைசியில் உனக்கு கல்யாணம் நடந்துடும் அப்படின்வான். அப்புறம் ஒரு இமேஜினேஷனில் அவள் வந்து தூக்கில் தொங்கிறது, அவருடைய பாடியை வந்து அவங்க அம்மா காப்பாற்று, இதெல்லாம் அவன் நினைப்பான். ஆனால் அதெல்லாம் இல்லை. அவங்க அம்மா வந்து எங்கே போயிருக்கிறா அப்படின்னு அவள் யோசித்து போவான். அம்மா வந்து ஊர் முழுக்க போய் என் பொண்ணு கல்யாணம் நடந்துடும், இந்த செல்வம் வந்து இந்த மாதம் கடைசியில் என் பொண்ணை கல்யாணம் பார்க்க பொண்ணு கேட்க வரேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு தன் உடம்பால் சொல்லின்னு இருப்பாளோ அப்படின்னு எனக்கு வந்து தோணும்.